எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு சேஞ்ச் அவர் டெஸ்டினி, நம் தலையெழுத்தை எப்படி மாற்றுவது. நேற்றைய முன்தினம் வந்து டெஸ்டினி எப்படி உருவாக்கப்படுகிறது, தலையெழுத்து எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வரலாம். அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேனே. மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யுது, நம்ம புத்தி அதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லுது. மனசு சக்திசாலியாக இருந்தாலோ இல்லை புத்தி சக்திசாலியாக இருந்தாலோ அதன்படி ஒரு செயல் நடக்குது, அது ஆக்ஷன் சொல்கிறோம். இதே மாதிரி 21 நாள் அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆக முடியுமா இருந்தால் அது ஹேபிட் ஆகிடுது. இதே மாதிரி 21 சைக்கிள் இருக்குல்லையே, அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்ததுன்னா அது நம்மளோட ஆட்டிடியூட் ஆகிடுது. இது பல வருஷங்களாக நம்ம பண்ணோன்னா நம்ம பர்சனாலிட்டி அல்லது பிஹேவியர் ஆகிடுது. இதை தான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம்னா, யாருக்கு அவங்க தலையெழுத்தையே மாற்றவே முடியாது அப்படின்னு பார்த்துருந்தோம். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். யார் ஒருத்தருக்கு வேஸ்ட் தாட்ஸ் வருதோ, நேற்றைய பற்றிய பயம் கவலை, நாளைய பற்றிய ஃப்யூச்சரை பற்றின பயம், இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஒன்றுனா, அவங்க எப்பவுமே அதே சிந்தனையிலே இருக்கிறதுனால அதுவே அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆகிட்டுறதுனால அவங்களால தன்னை மாற்றிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி யாருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகுதோ, யாரை பார்த்தாலும் வெறுப்பு கோபம் அகங்காரம் பற்று இதெல்லாம் அதிகமாக உருப்பட்டு ஆகிட்டே இருக்கும். இந்த திருட்டுத்தனம் பண்ணுறது பொய் சொல்கிறது இதே அதிகமாக இருக்குது, அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சோ, இவங்கெல்லாம் அவங்கள மாற்றிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதேமாதிரி டாக்ஸிக் தாட்ஸ், அதாவது கெட்ட எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது பரவாயில்ல, அதுவே ஆக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும்னா தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய குற்றமாக ஆகிடுது. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுடைய தலைவிதியை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு சேஞ்ச் அவர் டெஸ்டினி, நம்ம தலையெழுத்தை எப்படி மாற்ற முடியும். இதுக்கு நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, நியூட்ரல் தாட்ஸ். நியூட்ரல் தாட்னா என்ன? இப்போ நம்ம காலையில் எழுந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்தோடனே பல்லு தேய்க்கணும் அந்த தாட் வரணும், குளிக்கணும், காலை கடன் முடிக்கணும், இப்போ ஆஃபீஸ்க்கு போனால் ட்ரெஸ் அயன் பண்ணணும், குழந்தைங்க இருக்கானா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி தர்றது, அப்புறம் டிஃபன் பண்ணுறது, இந்த வேலை இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பிறந்த மனிதன் அவன் இறக்குற வரைக்கும் சில கடமைகள் செய்து தான் ஆகணும். இந்த எண்ணங்கள் வரணும், அடுத்தடுத்து இந்த வேலை பண்ணணும், இது வந்து நியூட்ரல் தாட், இது வந்து வாண்டட் தாட், தேவையான தாட். இதுக்கு அடுத்தது வந்து பாசிட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட்னா என்ன? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷனே தெரில, நீங்கள் பயந்து துவண்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கிறேன், இதையும் சரி பண்ணிடலாம், இதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க, நான் இறைவனை கேட்டோம்னா அவர் ஐடியா கொடுப்பார், இல்லை எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்க காப்பாற்றுவாங்க, எப்படி இது கடந்து போகும், அதாவது ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு எண்ணங்கள் உருவாக்குறது வந்து பாசிட்டிவ் தாட். அடுத்தது வந்து ரைட்டு தாட். ரைட்டு தாட்ன்றது ப்ராக்டிக்கலான தாட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து கோவிட் கொரோனா எங்கே ஃபுல்லாக எங்கே பண்ணாலும் பேச்சது தான், ஓகேவா? அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஏப்ரலில் சரியாயிடும், மேல சரியாயிடும், ஜூனில் சரியாயிடும் நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா என்ன தெரியும், கொஞ்சம் நாள் இருக்கும் போல இருக்குது, கரெக்டாக. இது வந்து இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் இருந்தால் என்ன பண்ணுறது, இன்னிலேருந்து ஒரு 6 மாதம் இருந்தால் என்ன அது என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், பண்ணி தானே ஆகணும், வாழ்ந்து தானே ஆகணும், அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது. அப்புறம் நான் இப்போ திருமணம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நம்ம விரும்பின பொண்ணு நம்ம கிடைக்கல, அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், ஆ ரைட்டு, ஒரு பொண்ணுக்கு வந்து 10 பேர் பிடிக்கும், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுக்கு அவங்க பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரைட்டு, நமக்கும் வாழ்க்கை வாழணும், அதனால் நம்ம வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும். இந்த எண்ணம் வரணும், அதான் ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்கணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் ப்ராக்டிக்கலாக டிசிஷன் எடுக்க தெரியணும். அதுக்கடுத்தது எலிவேட்டட் தாட்ஸ், அது உயர்ந்த எண்ணம். அப்படின்னா என்னென்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன போகிற, ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதில் வந்து யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, உடனே நம்ம இறைவனை வேண்டுறோம், அந்த நபர் வந்து சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியணும், உடனே அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், சீக்கிரம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரணும்னு வேண்டுறோம். இது வந்து நல்ல தாட்டு, தேவையான தாட்டு. ஆனால் எலிவேட்டட் தாட்னு எப்போ சொல்லுவோன்னா, இந்த ஆம்புலன்ஸ் போகும்போதே உங்களுக்கு என்ன தேவை, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கும் இல்லையா, நிறைய உலகம் ஃபுல்லாக இப்போ முடியாதவங்களே ஆம்புலன்ஸை கூட்டு போவாங்க, யாரெல்லாம் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும், அவங்களுக்கு வந்து சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வரணும்னு யோசிக்கிறது எலிவேட்டட் தாட். எதுவுமே 800 கோடி பேருக்காக நினைக்கிறது வந்து எலிவேட்டட் தாட். இப்போ காலம்பரை எழுந்து கடவுளே அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றணும் வேண்டது ஒரு வேண்டுதல், ஆனால் இது இப்படி எழுந்தீங்கன்னா உலகத்தில் 800 கோடி பேருக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கணும்னு கேட்குறது எலிவேட்டட் தாட். சரி, இப்போ இந்த நியூட்ரல் தாட் எல்லாருக்குமே வந்துடும், அந்த பிரச்சனை இல்லை. இந்த பாசிட்டிவ் தாட், ரைட் தாட், எலிவேட்டட் தாட் வரணும்னா என்ன பண்ணும், எல்லாருக்கும் வருதா, ஏன் வரல? இதுக்கு ராஜயோகம் பண்ணிக்கிட்டால் நல்லது.
இந்த ராஜயோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஆத்மாக்குள்ளே மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சன்ஸ்கார் இருக்குது. மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி, புத்தி வந்து ஒரு ஜட்ஜ், வரக்கூடிய தாட்டை எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது புத்தி. அப்புறம் ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது வந்து சன்ஸ்கார ஸ்டோர் ஆகுது, நல்லது புண்ணியமாகவும் தப்பு பாவமாகவும் ஸ்டோர் ஆகிடுது. இப்போது இந்த புத்தி ஸ்ட்ரெங்க்தனாக இருந்தால் ஒழிய மனசு நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணாது. இதுதான் டிசைனு. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் மனசு நல்லதும் தேவையான எண்ணங்களை மட்டும்தான் உற்பத்தி படித்தாங்க, மாயையே கிடையாது. துவாபர கலியுகத்தில் தான் இந்த புத்தியோட பவர் குறைஞ்சதுனால மனசு வந்து கெட்ட தேவையில்லாத சிந்தனை உற்பத்தி பண்ணதுனால தான் மாயையின் பிரச்சனைகள் வந்துச்சு. காமம், கோபம், அகங்கார பற்று, பேராசி. அப்போ சொல்யூஷன் என்ன? தினசரி நீங்கள் இறைவனை நினைவு பண்ணி உங்கள் ஆத்மாவில் இருக்கிற புத்தியை தூய்மைப்படுத்தும் போது அது சக்தியை சரியாயிடுது. அது எப்போ சக்திசாலி ஆகுதோ மனசு கேட்க ஆரம்பிக்குது, மனசு நல்ல தேவையான சிந்தனைகளை உற்பத்தி பண்ணுது. இதுதான் ஃபார்முலா. யார் ஒருத்தர் இந்த புத்தியை ஸ்ட்ரெங்க்தன் பண்ணிக்கிறாங்களோ அந்த நினைவின் மூலமாக, அது பேர் மன்மனா பவன் பேர். தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது புத்தி ஸ்ட்ரெங்க்தன் ஆகும். ஓகேவா? இது சாதாரண மக்களும் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடிஞ்ச சந்தோஷம்தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மன்மனா பவன்ற ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்குது, செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, இதுக்கு நம்மளும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றிக்கணும். இப்போ காலம்பரம் எழுந்தவொன்னே ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்தவொன்னே பேப்பர் படிக்கிறான், அங்கே வெட்டு, இங்கே குத்து, இங்கே கொலை அப்படின்னு பேப்பர் படிக்கும்போது நான் என்ன விஷயம் உள்ள அனுப்புகிறோம்? நெகட்டிவாக அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பயம் தான் வருது. இதுக்கு பதிலாக ராஜயோகிகள் என்ன பண்ணுறோம்னா, 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், 4:30 வந்து அமிர்த வேலின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் இறைவனை நினைவு பண்ணுறோம், இறைவனை நினைவு பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதாவது புத்தி ஸ்ட்ரெங்க்தன் ஆகிடுது. புத்தி ஸ்ட்ரெங்க்தனால என்ன ஆகிடும்? மனசு நல்ல நல்ல விஷயங்களை உற்பத்தி பண்ணணும் இல்லையா? இது வந்து கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்தால் கொஞ்சம் நாட்கள், ஒரு வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் கூட ஆகும் நமக்கு இந்த நல்ல தாட்ஸ் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக வர்றதுக்கு. ஸோ புத்தி ஸ்ட்ரெங்க்தன் ஆகணும், இதுதான் மேட்ரு, இதுதான் விஷயமே. நம்ம எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னா உள்ளுக்குள் இருக்கிற இன்புட்டு, அதுதான் காரணம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்னவாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் நானும் டிசைட் பண்ணணும். நமக்கு இன்புட் எப்படி வருதுன்னா, கண்களால் பார்க்கறதுனாலையும் காதால் கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும். ஸோ நம்ம ரொம்ப அக்கறையோடு என்ன பார்க்கணும் முடிவு பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்க்கணும், நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்கணும், நல்ல விஷயங்கள் மட்டுமே படிக்கணும். இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டதுன்னா நாளடியில் வெறும் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே உள்ளே போகிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது புத்தியும் ஸ்ட்ரெங்க்தன் ஆகுது, நல்ல நல்ல விஷயங்கள் இன்புட்டாகவும் போகுது. யார் ஒருத்தர் அவருடைய புத்தியை ஸ்ட்ரெங்க்தன் பண்ணுறாரோ அவரால் தான் அந்த மனசில், இப்போ நம்ம சொன்னதில் நெகட்டிவான தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, டாக்ஸிக் தாட்ஸை கட் பண்ண முடியும். யார் நல்ல நல்ல விஷயங்களை உள்ளே விடுறாங்களோ அவங்களுக்கு தான் நியூட்ரல் தாட், நியூட்ரல் தாட் எல்லாருக்குமே வரும். பாசிட்டிவ் தாட்டும் ரைட் தாட்டும் எலவேட்டட் தாட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தலையெழுத்தை மாற்றுறதுக்கான வழி மன்மனா பவ, தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனே நினைவு செய்வது, இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். இறைவனை நினைவு பண்ணுங்கள், புத்தியை ஸ்ட்ரெங்க்தன் பண்ணுங்கள், மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மனசு நல்லது தேவையான சிந்தனைகளை உற்பத்தி செய்யும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.